கண்டிக்கிறோம் 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 மல்யுத்த வீரர்களே, மல்யுத்த வீரர்களே, குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாத, குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாத பிரதமர் மோடியை கண்டிக்கிறோம், பிரதமர் மோடியை கண்டிக்கின்றோம். பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பதில் சொல், பிரதமரே பதில் சொல், பிரதமரே பதில் சொல். டெல்லியில் கடந்த 2 மாதங்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாகவும் பாலியல் தொந்தரவு கொடுத்த மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரஜ்பூஷன் சரண் சிங்கை கைது செய்ய கோரியும் நேற்று 18/5/2023 அன்று சென்னையில் SKM முன்னெடுப்பில் தொழிற்சங்கங்கள், பெண்கள் அமைப்புகள் மற்றும் சிவில் சமூக இயக்கங்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் அதைத் தொடர்ந்து கண்டன கூட்டமும் நடைபெற்றது. பல்வேறு அமைப்புகளிலிருந்து 150க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய விவசாயிகள் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வகித்தார். மேலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாஜக எம்பியான பிரஜ்பூஷன் சரண் சிங் மீது ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் கைதாகி சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை 21ஆம் தேதிக்குள் கைது செய்யாவிடில் இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாட்டு மல்யுத்த வீராங்கனைகள் தாங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதற்கு எதிராக, அதுவும் யாரால், பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரஜ்பூஷன் சரண் சிங்கால் அந்த தொல்லைகளுக்கு ஆளான அந்த நம்முடைய வீராங்கனைகள், 7 வீராங்கனைகள் இதுபோல் அவரால் துன்புறுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த வீராங்கனைகள் நடத்துகின்ற அந்த போராட்டம், அந்த போராட்டத்திற்கு ஒன்றிய அரசு எந்த விதமான நீதியையும் வழங்காத நிலையிலே இன்றைய தினம் இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அகில இந்தியா முழுவதும் SKM டெல்லியிலே விவசாயிகளினுடைய போராட்டத்தை நடத்திய, வெற்றிகரமாக நடத்திய நம்முடைய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்கின்ற SKM அமைப்பு இந்த அறைகூவலை கொடுத்திருக்கின்றது. அந்த அறைகூவலினுடைய அடிப்படையிலே இன்று சென்னையிலே அனைத்து மக்களையும், தொழிற்சங்கங்களையும், சிவில் சமூகங்களையும், பெண்கள் அமைப்புகளையும் இணைத்து இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அந்த அறைகூவலுக்கு இணங்க சென்னையிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாடாளுமன்ற அந்த உறுப்பினரை கைது செய்ய வேண்டும், அது மட்டுமல்லாமல் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து டிஸ்பி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை SKM எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக இந்திய நாட்டு விவசாயிகளினுடைய போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இந்தியாவினுடைய அனைத்து பகுதி மக்களினுடைய கோரிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இனிமேல் முன்னெடுக்கும் ஒரு வழிகாட்டியாக SKM அமையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு இந்த அமைகிறேன். என்னுடைய பெயர் கே பாலகிருஷ்ணன், ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர். தொடர் போராட்டம் மத்திய அரசு வந்து எந்த விதமான ஒரு பதிலும் சொல்லாம நடவடிக்கை எடுக்காம இருக்கு, எப்படி பாக்குறீங்க? 11ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நாடு முழுவதும் 7 நாட்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று அறைகூவல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறைகூவல் இதற்கு பின்னும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் SKM-னுடைய அந்த பலம் எப்படி என்று. ஏற்கனவே ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் உள்ள மாநிலங்களிலிருந்து அங்கு ஏராளமான விவசாயிகள் ஜந்தர் பந்தரிலே அந்த வீராங்கனைகளுக்கு ஆதரவாக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட போராட்டத்தை SKM அறிவிக்கும். நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் வகையிலே நம்முடைய போராட்டம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.